அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பேர் போற்றி ஆரம்பிக்கின்றோம். அன்பிற்கினிய மூன் டிவி நேர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையில் தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தெளிவுபடுத்தி தரக்கூடிய ஷரியத் சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் முஹம்மது சுல்தான் பாகவி ஹசரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் தருவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஷரியத் சட்டங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் தாங்கள் மக்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு தொழுகை என்ற டாப்பிக்கின் தலைப்பின் கீழ் தாங்கள் விளக்கம் தர இருக்கிறீங்க. அதற்கு முன்னதாக, நேயர்களுக்கு முன்னதாக நானும் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது இப்போ மஸ்பூக்கானவர்கள், அதாவது தொழுகைக்காக ஃபர்லான தொழுகையிலே பிந்தி வந்து தொழக்கூடியவர்களுடைய சட்ட திட்டங்கள் என்ன, அவர்களுக்கு என்ன நிலைமை விளக்கம் பாருங்க. தொழுகையில் மஸ்பூக்காக வர்றவங்க, அதாவது இமாம் தொழுகைத்த பிறகு அவர் ருக்குவுக்கு முன்னாடி வரைக்கும் சேர்றாருன்னு சொன்னான். அவர் ருக்குவிலேருந்து எந்திரிக்கலை, எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சேர்ந்துட்டார். அதாவது தக்பீர் கட்டினார், இமாம ருக்குவில் பார்க்குறாரு, தக்பீர் கட்டி உடனே ருக்குவுக்கு போயிட்டார். இப்போ அவருக்கு அந்த வேற எதையுமே செய்யத்தில் அந்த இந்த ரக்காத்து கிடைச்சிரும். எந்த ஒரு ரக்காத்தும் கிடைக்கிறதுக்கு அந்த ருக்குவு தான் மெயினாக இருக்குது. அந்த ருக்குவினுடைய இடத்தை அவர் பெற்றுக்கொண்டால் முடிஞ்சு அவருக்கு அந்த ரக்காத்து கிடைச்ச மாதிரி. அது அல்லாமல் ஒரு ருக்குவுக்கு பிந்தினார்னா அவருக்கு அந்த ரக்காத்தில் ருக்குவுக்கு பின்னாடி சுஜூது செஞ்சாலும் சரி, அவர் அதுக்கு பிறகு காது நடு இருப்பில் இருக்கிறாரு, ரெண்டாவது சுஜூது செய்கிறாரு, இந்த முழுமையும் அவர் செய்ய வேண்டும் என்றாலும் அவருக்கு அந்த ரக்காத்து கணக்கெடுக்கப்படாது. சாதாரணமாக ஒருவர் தொழுகைக்காக வருகிறார், இமாம் ருக்குவிலிருந்து எந்திரிச்சிட்டார். இப்போ அவர் சில இடங்களில் பார்த்து அப்படி நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படி நிற்கக்கூடாது. தக்பீர் கட்டி இமாமோட சேர்ந்துக்கணும், சேர்ந்து அவர் சன்னி அல்லாஹ் குலிமன் ஹமீதாலையும் சேர்ந்துக்கணும், அதற்கு பிறகு சுஜூதில் சேர்ந்துக்கணும், அதே மாதிரி அவரோடு தொடர்ந்து செய்யணும். ஆனால் அவர் ரெண்டாவது ரக்காத்துக்கு எந்திரித்து வரும் பொழுதுலிருந்து தான் இவருடைய ரக்காத்து இவருக்கு தொடங்க ஆரம்பிக்குது. இதற்கு இடையில் சேருவது என்பது அதற்குண்டான நன்மைகள் கிடைக்கும். இதுதான் மஸ்பூக்கினுடைய முதல் நிலை. ரெண்டாவதாக, இவ்வாறு ஒரு ரக்காயத்தை விட்டார் அல்லது ரெண்டு ரக்காயத்தை விட்டாருன்னா, ஹனஃபி மதஹபு பிரகாரம் இமாமோடு தோதுவாக அவர் தொழுது விட்டால் இமாமுடைய மூணாவது ரக்காத் தான் இவருக்கும் மூணாவது ரக்காத், இமாமுடைய நாலாவது ரக்காத் தான் இவருக்கும் நாலாவது ரக்காத். இப்போ இவர் தொழுது முடிச்சிட்டார், ரெண்டு ரக்காத் இமாம் தொழுது முடித்தவுடன் இவர் எந்திரிக்கணும். ஹனஃபி மதஹபு பிரகாரம் எடுத்துக்கிட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லான் அவர் முதல் சலாம் கொடுக்கும் பொழுது இமாமுடைய தொழுகை முடிஞ்சு, அப்போ அவருக்கு அந்த முதல் சலாம் கொடுத்ததோடு எந்திரிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அவர் எந்திரிக்கிறார், எந்திரித்து இவருக்கு விடுபட்டது முதல் ரெண்டு ரக்காத். அதனால இவர் முதல் ரெண்டு ரக்காத்துல என்னெல்லாம் அவர் சாதாரணமா உள்ள நேரத்தில் தொழுவாரோ அது போன்று ஹனஃபி மதஹபு பிரகாரம் அவர் ஃபாத்தியா ஓத வேண்டும், சின்ன சுறாக்களை ஓத வேண்டும், சனா ஓத ஆசைப்பட்டால் அதற்கும் முந்தி முதல் ரக்காத்துக்கு சனா ஓதுவதற்கும் அனுமதி இருக்கிறது. இது ஹனஃபி மதஹபு பிரகாரம் உள்ள ஒரு சட்டம். ஷாஃபி மதஹபாக இருக்குதுன்னா, அவருக்கு இமாமோடு சேரும் பொழுது இமாமுக்கு ரெண்டாவது ரக்காத்தா இருந்தாலும் பரவாயில்லை, நாலாவது ரக்காத்தா இருந்தாலும் பரவாயில்லை, இவருக்கு அதுதான் முதல் ரக்காத். இப்போ அவர் ரெண்டு ரக்காத் தொழுது முடித்து விட்டால் இமாமுக்கு பிறகு அவர் இமாமை விட்டும் பிரிகிறார், இமாம் சலாம் கொடுத்த பிறகு இமாமை விட்டும் பிரிகிறேன் நியத்தை வச்சு இவர் மீதி மூணையும் நாளையும் பரிபூர்ணம் செஞ்சுக்கணும். இதுதான் அதனுடைய முறையாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தீங்க. ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, அது அதாவது காலர் இல்லை. இப்போ தொழுகையில் முக்கியமான ஃபர்லு சஜிதா, இப்போ அந்த சஜிதாவை யாராவது ஒரு ஆள் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன நிலைமை? தொழுகையில் சஜிதா அவனுடைய இதில் ஒரு ரெண்டு சஜிதா செய்யணும் ஒவ்வொரு ரக்காத்துக்கும், இவங்க செய்யாமல் விட்டுட்டாங்க. ஒரு சஜிதா மட்டும்தான் செஞ்சாருன்னு வைங்க உதாரணத்துக்கு. இப்போ இதுக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கம் இருக்குது. இவன் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மதஹப் பிரகாரம் ஒரு சஜிதாவை விட்டுட்டாரு, அவர் அடுத்த சஜிதாவுக்கு போகலை. இன்னும் இந்த சஜிதாவுக்கு பிறகு எந்திரித்தார், ரெண்டாயிரம் ரக்காத் தொழுதார், ரெண்டாயிரம் ரக்காத்தினுடைய தக்பீரை கட்டினார், ருக்குவுக்கு போனார், இத்திதால் சமியல்லா ஹுலிமன் ஹம்தான் சொல்லக்கூடிய இந்த நிலைக்கு வந்தார். இந்த அந்த சஜிதாவுக்கு போகலை. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஞாபகம் வந்துடுது, நம்ம ஒரு ரக்காத் ஒரு முதல் ரக்காத்தினுடைய ஒரு சஜிதாவை விட்டுட்டோம்னா அவர் நேரடியாக அந்த சஜிதாக்கே போயிடலாம்.
அவர் நிலையில நின்றாலும் சரி, ருக்கூல இருந்தாலும் சரி, சமியல்லா ஹுலிமன் ஹமிதா என்று சொல்லி எத்துதால இருந்தாலும் அவர் நேரடியாக அந்த ரகாத் அந்த சஜதாவுக்கு போயிட்டு அந்த சஜதாவை முடிச்சுட்டு இந்த இடையில இவர் செஞ்ச எதுவுமே கணக்கெடுக்கப்படாது. அவர் திரும்ப ரெண்டாவது ரக்காத்துக்கு எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிடணும். இதுதான் ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம். இல்ல அவ்வாறு அவர் முழுமையாக மறந்து விட்டார், ரெண்டாவது சஜதாக்குள்ள போயிட்டார், போயிட்டாருன்னா இப்ப ஒரு சஜதா இல்லாம ஒரு ரக்காத்தையே பொறுத்து செஞ்சு ரெண்டாவது ரக்காத்தினுடைய சஜதாக்குள்ள புகுந்து விட்டதின் காரணத்தினால் அந்த முதல் ரக்காத்துக்கு பேர் லகுன்னு சொல்லுவாங்க. அது எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அந்த முதல் ரக்காத்து ஒரு சஜதா செய்யாத அந்த ரக்காத்தை கணிக்க எடுத்துக்கொள்ளப்படாது. அவர் என்ன செய்ய வேண்டும், இப்ப ரெண்டாவதாக இப்ப ரக்காத் சுஜூதுக்கு போயிருக்கிறாரே, அந்த ரக்காத்தை அந்த முந்தைய ரக்காத்துக்கு பகரமாக அதனுடைய நிலையில வச்சிடணும். அதாவது அந்த முதல் ரக்காத்துங்கிறது வீணா போயிடுச்சு, இந்த ரெண்டாவது ரக்காத்து தொழுது இதுதான் அவருக்கு முதல் ரக்காத். அப்ப இவர் இன்னும் ஒரு மூணு ரக்காத் தொழுவேன் இருக்குது. இது நாலு ரக்காத்தினுடைய தொழுகையாக இருந்தால் இது ஷாஃபி மதுஹபுல. ஹனபி மதுஹப் பிரகாரம் ஒருவர் சஜதாவினுடைய முதல் ரக்காத்தை விட்டுட்டார், முதல் சஜதாவை விட்டுட்டார், இல்ல ரெண்டு சஜதா ஒரு சஜதாவை விட்டுட்டு எந்திரிச்சிட்டார். அப்போ அவருக்கு அது மறந்தே போயிடுச்சு. அவர் என்ன செய்ய வேண்டும், தொழுகையினுடைய கடைசி அத்தகையாத் அத்தகையாத்தும் முடித்ததற்கு பிறகு அவர் அந்த விடுபட்ட அந்த ஒரு ரக்கா அந்த ஒரு சஜதாவை செய்யணும். சஜதாவை செஞ்சுட்டா அதுக்கு தேலி ஆயிடுச்சு, அதுக்கு அது அதனுடைய இடத்த நிரப்பிடுச்சு என்றாலும் ஒரு ஃபர்லை அதனுடைய இடத்துல செய்யாம போனது, ஒரு முக்கிய காரியத்தை அதனுடைய இடத்துல செய்யாம போனதுக்கு காரணத்துக்காக வேண்டி அவர் ரெண்டு சஜதாக்கள் சஜதா சகு என்ற அடிப்படையில் செய்யணும். ஹனபி மதுஹபுலையும் ஷாஃபி மதுஹபுலையும் சஜதா சகுல சில வித்தியாசங்கள் இருக்குது. ஹனபி மதுஹபுல என்ன செய்யணும், அத்தஹியாத் ஓதி முடித்து விட்டு ஒரு சலாம் கொடுத்து விட வேண்டும். அப்போ அதற்கு முன்னாடி தான் இவர் சஜதா செய்கிறார். சஜதா செய்து விட்டு அத்தஹியாத் ஓத வேண்டும், ஓதி விட்டு ஒரு சலாம் கொடுக்க வேண்டும். ஒரு சலாம் கொடுத்த பிறகு அடுத்த சஜதாவை அவர் ரெண்டு சஜதாக்கள் செய்து பரிபூர்ணம் செய்து கொள்ள வேண்டும். சிறப்பான விளக்கம் தெரியாது. தொடர்ந்து பப்போர் நேர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரி, உங்களுடைய பெயர் என்ன? என்னுடைய கேள்வி வந்து உங்களுடைய பெயர் என்ன? என்னுடைய கேள்வி வந்து நீயத்து வந்து எப்படி வைக்கணும், நம்ம வாயாலதான் சொல்லி ஆகணும், சாதாரண மனசுல நினைச்சா போதுமா? இப்போ நம்ம தொழில் வைக்க வந்து தக்பீர் கட்டுறோம். இப்போ ஷாஃபி மதுஹப் பிரகாரம் நீயத்து வைக்கும் போது நம்ம என்ன செய்வோம், உசல்லி சலாத்தல் லுஹுரி சலாத்தல் ஆசிரி என்றெல்லாம் நம்ம சொல்றோம். இவ்வாறு நம்ம வாயால சொல்லித்தான் ஆகணுமா அல்ல மனசுல செஞ்ச நினைச்சாலே போதுமா? நீயத்துக்கு சரியான அர்த்தத்தை வழங்கிட்டா இந்த கேள்விக்கு தேவை இருக்காதுங்க. அந்நியா அப்படின்னு சொன்னா நீயத்துன்னு சொன்னாலே மனதில் நினைப்பதுக்கு தான் பேர். ஆனா அந்த மனசுல நினைக்கிறது உறுதியா நினைக்கப்படுதுங்கிறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறது தான் நாக்கு. நாம் இப்போ நாக்கில் ஒரு வார்த்தையை சொன்னால் ஒரு சிந்தனை உள்ள புத்தி உள்ள அனைவருமே நாக்கில் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது அவங்களுடைய மனசில் அந்த சிந்தனை ஓடிடும், அவருக்கு அந்த அந்த என்ன எண்ணமோ அது வந்துடும். அந்த அடிப்படையில் சலாத்தல் லுஹுரின்னு அவர் வாயால் சொல்கிறாருன்னா அவர் வாயால் சொல்லும் பொழுது அவருக்கு லுஹுரனுடைய தொழுகையில் தான் நிற்கிறோங்கன்னு வந்துடும். அது இல்லாமல் ஒருவர் சரியாகவே நீயத்து வச்சார், லுஹரில் தான் தொழுகிறோம் நீயத்து வச்சார் அப்படின்னா அவர் நாக்கால் சொல்லணும்னு தேவையில்லை. ஆனால் நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒன்று இருக்குது. நம்ம வந்து சில பேர் ஸ்பீடாக வந்து கெட்டுவாங்க, தக்பீர் கெட்டுவாங்க, நம்ம பக்கத்தில் இருக்கும்போது பார்த்துருக்குறோம். சில நேரத்தில் நமக்கே அது ஏற்படும். என்னென்னா அசர் தொழுகையில் நம்ம வந்து லொகர்னு நீயத்து வச்சுட்ருப்போம் வாயால். அப்படி அவ்வாறு வாயில் ஒருத்தர் வைக்கிறார், ஆனால் உண்மையில் அவருடைய உள்ளத்தில் அசர்ன்னு தான் இருக்குது. அது ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னா அசர் தொழுகைக்கு அசர்ன்னு மனசில் நீயத்திருந்தால் போதும். ஆனால் ஒரு நல்லது ஒரு பேணிக்கை மார்க்கத்தில் வந்து எந்த சுன்னத்துகளும் எந்த ஒரு முஸ்தஹப்பான காரியங்களும் சொல்லப்படும் என்றால் அதற்கு தனியான சில சந்தேகத்தை விட்டு நீக்கக்கூடிய ஒரு பவர் அதுக்கு இருக்கும். இப்போ நம்ம ஜமாத்தா தொழுகிறோம், மற்ற தொழுகையை விட ஜமாத்தா தொழுகிறதுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவர் தனியாக தொழும் பொழுது இவருக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னு வைக்கும், முதல் ரக்காத்தில் நம்ம ரெண்டு ரக்கா தொழுதுருக்குறோமா அல்லது மூன்று ரக்கா தொழுவோம் சந்தேகம் வந்துட்டால் அவர் ரெண்டு ரக்காத்து தான் தொழுதுதான் நீயத்து வச்சுட்டு திருப்பி மூணா ரக்காத்துக்கு எந்திரிக்கணும். ஆனால் ஒருத்தர் ஜமாத்தா தொழுகிறார், அப்போ அவர் வந்து இமாம் எவ்வாறு இருக்கிறாரோ அதே போன்று அவர் இருந்து விட வேண்டும். இந்த அடிப்படையில் இமாமுன்னுடைய
சப்தத்துக்கு இமாமுக்கு தோதுவாக அவர் ஆகிவிடும் பொழுது இந்த சுன்னத்து இவரை சந்தேகத்தை விட்டு பாதுகாக்கிறது. அது போன்று வாயால் மொழிதல் என்பது தனிப்பட்ட ஒரு சுன்னத். நெய்யத்துங்கிறது மனசுல தெளிவாக கருதி விட்டாலே போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தெரிஞ்சது. மற்றொரு நேர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? போறாங்க, அதை இமாம் ருக்குல இருக்கிறது பாக்குறாங்க. இப்ப திடீர்னு எப்படி போய் சேர்றது? அந்த தொழுமா நீயத்தை செய்யுமான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கேள்வி. இது சாதாரணமா என்னன்னாக்கா, ருக்குவுக்கு ஒருத்தர் போறாரு, இமாம ருக்குவுல பாக்குறாரு. அப்ப அவர் என்ன செய்யணும்? அவரு இந்த ரக்காத்து கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கமா இருக்கக்கூடாது, இந்த ரக்காத்து பாழாக கூடாதுங்கிற நோக்கமா இருக்கணும். நான் எப்படியோ ஓடி வந்துட்டேன், லேட்டா வந்துட்டேன், என எப்படியாச்சும் இந்த ரக்காத்துக்குள்ள போயிடணும்னு நோக்கம் இருக்கக்கூடாது. இந்த ரக்காத்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கிறதா இருந்தா கிடைக்கணும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகைக்காக செல்லக்கூடிய ஒருவர் ஓடி செல்லாதீர்கள், நிதானித்து போங்க. ஒரு இக்காமத்து சொல்லிட்டாங்க, தொழுகையில நின்றுட்டு இருக்கிறாங்க, நாம் தான் தவறு செஞ்சிட்டோம், நாம் லேட்டாக வந்துட்டோம், இல்ல ஏதாச்சும் ஒரு காரணத்தினால லேட் ஆயிடுச்சு. அப்ப நம்ம ஓடி போறதுங்கிறது ஒரு பள்ளிவாசலினுடைய அழகு இல்ல, அதனுடைய மரியாதைக்கு மாற்றமானது. அப்ப நம்ம மெதுவா தான் போகணும், மெதுவா நடந்து போய் அதில் போய் கலந்துக்கணும், அதுல இருந்து நிதானத்தை கடைபிடிக்கணும். அப்போ அந்த ரக்காத்து தவறி போகும்னு பார்க்க கூடாது, கிடைக்கக்கூடிய ரக்காத்து முழுமையா கிடைக்கணும்னு பார்க்கணும். இப்ப நம்ம வர்றோம், அவர் இமாம் ருக்குல இருக்கிறாரு, தக்பீரை கேட்டோம், நீயத்தை முழுமையா செய்ய தேவையில்லை, நான் லொஹருக்காக தக்பீர் கேட்டேன்னு கேட்டுட்டோம். அந்த தக்பீரோட நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல அந்த இமாமை ஒரு தஸ்பீகளையாச்சும் சந்திக்க முடிஞ்சிச்சுன்னா, ருக்குல இருக்கிறாரு, சுபஹான் அல்லாஹ் சுபஹான் ரபீல் அலீம் ஒபிஹம்திஹி, இந்த அளவுக்காவது இமாமை நாம் சந்திக்க முடிந்து விட்டால் அந்த ரக்காத்து நமக்கு கிடைச்சிருங்க. ஒரு சிலர் சொல்றாங்க இஷா தொழுகையை முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில அந்த தாஜி தொழுகை அதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது இஷா இந்த தொழுகையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த தொழுகை தொழுகணுமா, இல்ல இது உங்களுடைய தொழுகையினுடைய கடைசியை, உங்கள் நாளினுடைய கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள். இப்படி ஹதீஸ் வந்திருக்குது. இப்ப நம்ம வந்து தஹஜ்ஜுது நைட்ல தொழுகிறோம், ஒரு நாளினுடைய தொழுகைங்கிறது ஷாஃபி மதுஹ பிரகாரம் பார்த்தா லொஹர்ல இருந்தாங்க ஆரம்பிக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேரேஜுக்கு போயிட்டு வந்தாங்க, லொஹர்ல இருந்து மக்களுக்கு தொழுக வச்சாங்க. ஹனஃபி மதுஹபினுடைய இமாம்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு நாளுங்கிறது சுபூல இருந்து ஆரம்பிச்சிருங்க, நம்ம அப்பதான் துவாலாம் ஓதி எழுந்து ஆரம்பிக்கிறோம், இப்ப சுபுவில இருந்து வக்த ஆரம்பிக்குது. இப்படி உள்ள பல விதமான சட்டங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில ஒரு நியாயமான ஒரு கேள்வி என்ன கேக்குறாங்க, ஒரு நாளினுடைய கடைசியாக வித்திரை தொழுவதா, இல்லை என்று சொன்னால் தஹஜ்ஜுதுன்னு நடுமிசில நம்ம தொழுகிறோமா அதை தொழுகிறதா என்று கேட்டால், ரெண்டும் ரெண்டு விதமான நியத்துல கூடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய ஒரு சம்பவத்தை நம்ம கிதாபுகள்ல படிச்சிருக்கிறோம். என்னன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, வித்திரு தொழுகிறாங்க, தொழுதுட்டு அதுக்கு பிறகு தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சு தொழுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜுதை தொழுவார்கள், வித்திரை தொழ மாட்டார்கள், திரும்ப எந்திரித்து என்ன செய்வாங்க, தஹஜ்ஜு தொழுவாங்க. இப்போ ஒருத்தவங்கள்ட்ட கேட்க முடிஞ்சு ரெண்டு பேர்ல
வித்திரை தொழுது விட்டு தூங்கி விட்டு தஹஜ்ஜுத்துக்கு எந்திரிக்கிறவங்க கேட்டாங்க, ஏன் நீங்க வித்திரை தொழுதுட்டு அதுக்கு பிறகு தஹஜ்ஜுத்துக்கு தொழுவுறீங்க, நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், வித்திரை கடைசியாக்கி தஹஜ்ஜுத்து தொழுது முடிச்ச பிறகு வித்திரை தொழுவலாமே. இப்ப அவங்க சொன்னாங்க, நான் வந்து தூங்குறேன், தூங்கிட்டு தஹஜ்ஜுத்துக்கு எந்திரிக்கலாம் எந்திரிக்காமே போயிடலாம், நான் தஹஜ்ஜுத்துக்கு எந்திரிக்காம போயிட்டா என்னுடைய வித்திரும் போயிடுச்சு தஹஜ்ஜுத்தும் போயிடுச்சு, நான் எந்திரிச்சுட்டு அலகம்தில்லை, அப்ப நான் வித்திரை முடித்து விட்டேன், முடித்து எனக்கு வித்திராவது கிடைச்சிருச்சு, தூங்கினா தஹஜ்ஜுத் மட்டும்தான் இதாகும் கிடைக்காம போகும், அதனால எனக்கு நான் வித்திரையை முடித்து ஒரு திருப்தியோடு நான் தூங்கிக் கொள்கிறேன், அப்படி இருந்தும் என்னுடைய தஹஜ்ஜுத் தொழுகைங்கிறது விடுபடுறது இல்லை. இது ஒருத்தவங்களுடைய வார்த்தை. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ் தஆலா வந்து எனக்கு கண்டிப்பா எழுப்புவாங்கிற ஒரு நம்பிக்கையோட தூங்குறேன். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, இவங்க அதை நான் வழக்கமாக்கிட்டதுனால அவங்க என்ன சொல்றாங்க, நான் அல்லாஹ் தஆலா கண்டிப்பா எழுப்புவாங்கிற ஒரு நம்பிக்கையில தொழுறதுனால நான் இதுவரைக்கும் எனக்கு அந்த விடுபடுறது, அவங்களுக்கு எப்படி தஹஜ்ஜுத் விடுபடுறது இல்லையோ அது போன்று நான் தஹஜ்ஜுத்துக்காக எந்திரித்து விடுகிறேன், தஹஜ்ஜுத் தொழுது விட்டு அதற்கு பிறகு நான் வித்திரையை தொழுகிறேன், ரெண்டு விதமாகவும் தொழுவேன். நம்ம அவருடைய நிலைமையை பார்க்கணும். சில பேருக்கு கரெக்டா தஹஜ்ஜுத்துக்கு சுபுவுக்கு முன்னாடியே முழிப்பு வந்துடும், அவங்க அப்படி விழிச்சிருவாங்கன்னு தெளிவா தெரியும்னு சொன்னா, அல்லது வயசாயிடுச்சுன்னா கூட சில பேருக்கு தூக்கம் வராது, இப்ப அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கண்டிப்பா எந்திரிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செஞ்சுக்கலாம், தஹஜ்ஜுத் தொழுத பிறகு, காரணம் தஹஜ்ஜுங்கிறது தூக்கத்துக்கு பிறகுதான் தொழ முடியும், ஆனா சுபு வக்து வரத்துக்கு முன்னாடி தொழுகணும், அது எந்த நேரமாவும் இருக்கலாம். அப்படி அவங்க எந்திரிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சா அவங்க தஹஜ்ஜுத் தொழுதுட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா, நீங்க வந்து கடைசியா வித்திர வச்சுக்கோங்க அது நல்லதுன்னு, அந்த அடிப்படையில அவங்க கடைசியா அந்த வித்திர வச்சுக்கலாம். இல்ல நாங்க வந்து இப்பதான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறோம், நாங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் தஹஜ்ஜுத்துக்கு எந்திரிக்கிற பழக்கத்தை உருவாக்கணும், இல்லை எனக்கு வந்து அலாரத்தின் மூலமாக முழிப்பு வந்துடும், இல்லை சமயத்தில் வராது, இப்படி பிரச்சனைகள் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் என்ன செய்து கொள்ளலாம், அவர் வித்திரை தொழுது விட்டு அந்த நாளினுடைய தொழுகையை பூர்த்தி ஆக்கிவிட்டு அவர் எழுந்திருத்தால் என்ன செஞ்சுக்க வேண்டியது, தஹஜ்ஜுத் தொழுதுக்க வேண்டியது. இப்போ இவருக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது, சாதாரணமாக இவரை எழுப்பி விடுவாங்க கண்டிப்பா, அந்த ஏரியால எல்லாத்தையும் எழுப்பி விடுற பழக்கம் இருக்குது, இல்ல அலாரம் சரியாக வைத்திருந்தால் இவர் எழுந்திருத்து விடுவார். இந்த தைரியத்தோட வரும் வித்திரை விட்டு விட்டு தஹஜ்ஜுத்துக்கு பிறகு தொழிலான தொழுகலாம். இப்போ இந்த ரெண்டுமே சுன்னத்துங்கிற அடிப்படையில எது மிகச்சிறந்தது எது நல்லதுங்கிறது தான். சார் ரெண்டுமே தனிப்பட்ட ஒரு சுன்னத், தஹஜ்ஜுதை தொழுவது என்பது ஒரு சுன்னத், வித்திரை கடைசியாக வைப்பது என்பது சுன்னத். பழக்கமானவர்கள் வித்திரை கடைசியாக ஆக்கிக் கொள்ளலாம், பழக்கம் இல்லாதவர்கள் வித்திரை தொழுதுட்டு தூங்கிவிட்டு எழுந்தவுடன் தஹஜ்ஜுதை தொழுது கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் சொன்னீங்க. இப்போ ஃபர்ல், அதாவது சஜிதாவை விட்டு விட்டால் என்ன நிலைமைன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம், அது சம்பந்தம் வேற என்ன விளக்கம் சொன்னீங்க? சஜிதாவை விட்டு விட்டு அவர் அப்படியே மறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாக்க, அவர் தொழுகையினுடைய முடித்து விட்டால் கூட ஞாபகம் வந்தா கண்டிப்பா அவர் ரெண்டாவது தொழுது ஆகணும். அதுதான் அவர் ஏன்னா அது ஃபர்லுங்கிற அடிப்படையில் இருக்கிறனால, மற்ற ஏதாச்சும் ஒரு நடுவில் அத்தகையாத்தை விட்டார் ஷாஃபி மது பிரகாரம் மொதல் அத்தகையாத்தை விட்டுட்டாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவர் அத்தகையாத்துங்கிறது அது ஃபர்ல் ஆகாது, அது சுன்னத்துங்கிற அடிப்படையில் அது போயிடும்னு சொல்லிடுவோம். ஆனால் இது வந்து ஃபர்லாக இருக்கிறனால கண்டிப்பாக அவர் திரும்ப தொழுகணும். இல்லை இவர் கரெக்டாக தெரிஞ்சிருச்சு சந்தேகமாகவே இருக்கிறது அப்படின்னா அவர் அதற்காக வேண்டியாவது அந்த வந்து ஒரு ரக்காத்தாக அதை ஆக்கி கொள்ள வேண்டும், அதுதான் சிறந்த ஒரு அடிப்படையாக இருக்கு. அலஹம்துல்லா, இப்போ சிறப்பான விளக்கம் தானே. இது இன்னொரு கேள்வி என்ன, இப்போ தொழுகையில் வந்து ஒரு ரக்காத்தை மறதியாக விட்டுட்டார், சலாம் கொடுத்து விட்டார், சலாம் கொடுத்ததற்கு பிறகு ஞாபகம் வருது, அவங்களுக்கு என்ன சலாம் கொடுத்து விட்டு அவர் வந்து அசைவுகள் இல்லாமல் இருக்கிறார், சாஃபி மதுக பிரகாரம் அவர் அசைவுகளே இல்லாமல் இருக்கிறார். அப்போ இப்போதான் நம்ம கரெக்டாக நம்ம தொழுகை நிப்பாட்டணும், ஆனால் ஒரு ரக்காத்து விட்டுட்டோம்னு அவருக்கு சந்தேகமாக இருக்குது, அது உறுதியான்னு பார்க்கணும், இல்லை உறுதிதான்னு தெரியுது. அது எப்படி தெரியுது, பக்கத்தில் ஒருத்தர் சொல்றார், இவர் வாய் பேசலை, அவர் சொல்ற நீங்க ஒரு ரக்காத்து விட்டுட்டீங்கன்னு அவர் சொல்லவும் செய்யறாரு, நல்ல உறுதியா போச்சு. அப்ப என்ன செஞ்சிட வேண்டியது, எழுந்து அவர் அந்த ஒரு ரக்காத்தை தக்பீர் கட்டி தொழுதிட வேண்டியது, தொழுதுட்டு சஜதா சவு செஞ்சு அதை முடிச்சுக்கணும். இப்போ நமக்கு இது உறுதியாக இருந்தால்தான் இதெல்லாம், இப்போ நமக்கு சந்தேகம்தான், நம்ம முத ரக்கா தொழுகைக்கு நம்ம ஒரு ரக்காத்தை விட்டுட்டோமா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. இந்த சந்தேகம் ரெண்டு விதமான சந்தேகம் இருக்கலாம், ஒண்ணு தொழுகையினுடைய ஆரம்பத்திலேயே அவர் தொழுதுட்டு இருக்கும் பொழுது ரெண்டரை காத்தா ஒரு ரக்காத்தான்னு சந்தேகமா இருக்கு. அப்புறம் ஷாஃபி மதுகபுர எல்லா மதுகபுரையும் சொல்றது என்னன்னாக்கா, அவருக்கு எது உறுதியா இருக்குதோ அதை எடுத்துக்கணும், அந்த உறுதியான பிரகாரம் அவர் எடுத்து அவர் தொழுகை. அப்போ ரெண்டரை காத்தா ஒரு ரக்காத்தான்னு சந்தேகம் இருக்கும்போது அதில் குறைவானதை எடுத்துக்கொள்ளணும், அப்போ ஒரு ரக்காத்தை நான் முழுமையாக்கியிருக்கேன், ரெண்டரை காத்த அவர் தொழுதுக்கணும், மூன்றா நாளா என்று வரும்போது மூணு அவர் எடுத்துக்கணும். இது தொழுகைக்கு உள்ள தொழுகை முடிச்ச பிறகு சந்தேகம் தான் இருக்கிறது என்றால், குர்ஆனே சொல்வது இன்னல் லா யுகுனி மினல் ஹக்கி ஷைஅன், ஒரு சந்தேகம் என்பது உறுதியை உடைத்து விடாது,
அந்த அடிப்படையில இவருக்கு தொழுகையில சந்தேகமே வந்துருச்சுன்னா அந்த சந்தேகத்துக்காக திருப்பி தொழ தேவையில்லை. உறுதி இருந்துச்சுன்னு சொன்னா அவர் அந்த அசைவுகள் எல்லாம் இல்லாமல் அந்த இடத்திலேயே இருக்கிறார் என்றால் தொழுது கொள்ள வேண்டும். இல்ல அவர் பல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா அவர் திருப்பி தனியாக அந்த நாலு ரக்காத்தையும் திரும்ப தொழுதுதான் ஆக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அசரத் ஒரு ரக்காத்தையும் குறைவாக தொழுது பத்தி பாத்துட்டு இருந்தோம், இப்ப அதிகமாக தொழுது விட்டார். ஷாஃபி மதுஹப் பிரகாரம் அதிகமா தொழுதுட்டு அப்படி முடிச்சுக்க வேண்டியதான். தொடர்ந்து பார்த்து ஒரு நேரம் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஷம்ஷேர் பாஷா, தர்மபுரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி என்னன்னா, சிலர் வந்து தொழுகையில நிற்கும் போது சஜ்தாவுக்கு போகும் போதும் சஜ்தா ருக்குவுக்கு போகும் போதும் ருக்குவில இருந்து எழுந்திருக்கும் போதும் அல்லாஹு அக்பர் காது வரைக்கும் கை எடுத்து தக்பீர் செய்ய விடுறாங்க இல்லையா? சரி, அது வந்து ஒரு சிலர் அந்த மாதிரி கை எடுத்து காது வரைக்கும் எடுத்து விடுறாங்களே, அது என்ன தக்பீரோட சேர்ந்ததா? அது எல்லாருமே உயர்த்துறாங்க. ரெண்டாவதுதான் இப்போ ருக்குவுக்கும் அது மாதிரி உயர்த்துறாங்க, சமியல்லா உலிமன் ஹமிதாக்கும் உயர்த்துறாங்களே, இது எங்க வந்திருக்குதுன்னு கேள்வி. இது வந்து மதுகபுகள்ல நம்ம எல்லா இடத்துலயும் மதுகபு முழுமையாக தெரிந்த எல்லாருக்குமே இந்த சாதாரணமா தெரிஞ்ச விஷயம் தான். காரணம், ஷாஃபி மதுகப் பிரகாரம் ஷாஃபி ரலியல்லாஹுவுக்கும் அவங்க ஹதீஸுகளை ஆய்வு செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றிலையும் தக்பீர் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு வர்றதுனால அவங்க கையை உயர்த்தி தொழுவதை சுன்னத்தாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு ஷாஃபி மதுஹப்புக்காரரை கையை உயர்த்தாம தொழுதுட்டார், எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உயர்த்தி தொழுறதை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்கிற அந்த மதுஹப் பிரகாரம் நம்ம அப்படி செய்யறோம். யாராவது ஷாஃபி மதுஹப் பின்பற்றுங்கிற பேர்ல இவ்வாறு தக்பீரை உயர்த்திக்கிட்டனால் அது ஆகுமான ஒண்ணு இல்ல, உயர்த்தி கெட்டல. இப்ப ரெண்டு மதுஹப்புக்காரங்களும் ரெண்டு விதமான ஒரு காரணங்களை சொல்றாங்க. இப்ப சமியல்லாஹு லிமன் ஹமீதான் ஒரு ஒரு தக்பீரை கெட்டும் பொழுது அல்லாஹு இடத்துல ஒரு சரணாகதி அடைற மாதிரி இருக்கிறார். யாரெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு தன்னை சரணடைய வைக்கிறார். இப்ப இந்த நீயத்துல அவர் தக்பீர் கட்டி அவர் தொழும் பொழுது அது அந்த அந்த எண்ணத்துக்காக வேண்டி அல்லாஹனுடைய ஒரு அல்லாஹ் மீது ஒரு பணிவும் அவன் பக்கத்துல ஒரு பக்தியும் ஏற்படுங்கிறது ஷாஃபி மதுவனுடைய கருத்து. ஆனா ஹனபி மதுவனுடைய உலமாக்கள் அல்லாட்ட அடுக்க அடக்க உடக்கமா இருக்கணும், நம்ம அங்க வந்து கையை காலையும் மாட்டிக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லை, அதனால சாதாரணமா மொத தக்பீர் மட்டும் கேட்டுறோமா, அதற்கு பிறகு அப்படியே குனிஞ்சு விட வேண்டும். ரெண்டு இருவரும் இருவிதமான காரணங்களை வைத்து சட்டங்களை ஏற்றி தந்திருக்கிறாங்க. இன்னும் ஹதீஸுகளை நாம் பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவுக்கு நடுவில் அப்படி தக்பீர் கட்டினாங்கலாம் வருது, ஆனா அதை யாருமே எந்த மதுஹப்லயும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதனுடைய ஹதீஸினுடைய தராதரங்களை விளங்கினவங்க இமாம்கள் என்ற அடிப்படையில, அதுல ஒரு ஷாஃபி மதுஹப்னுடைய இமாம்கள் ஒவ்வொரு தக்பீர் ஒவ்வொரு தொழுகையிலையும் மொதல் தக்பீருக்கு பிறகு ருக்குவுக்கு பிறகு எந்திரித்தாலும் அது ருக்குவுக்கு செல்லும் பொழுதும் அதே போன்று அத்தஹியாத்துல மொதல் அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு வர்றாரு, அப்புறம் மூன்றாவது ரக்காத்துக்கு எந்திரிக்கிறார், அப்பவும் இவ்வாறு தக்பீர் கட்டுறதா ஷாஃபி மதுஹப்ல சுன்னத்தாக்கி வச்சிருக்கிறாங்க. ஹனபி மதுஹப்ல மொத தடவையில நம்ம தக்பீர் கட்டுறதோட சரி, அதுக்கு பிறகு நம்ம கையை சாதாரணமாக வைத்து நம்ம அப்படி போயிட்டே இருக்கணும். இது ரெண்டும் ரெண்டு மதுவனுடைய சட்டம். யாரும் கையை உயர்த்துவர்கள் ஷாஃபி மதுஹப் பிரகாரம் உயர்த்தினால் அதை நாம் ஆட்சேபிக்க வேண்டிய தேவையில்லை. கையை உயர்த்தாமல் தொழுபவர்கள் ஹனஃபி மதுஹப் பிரகாரம் தொழும் பொழுது அதையும் நாம் ஆட்சேபிக்க வேண்டிய தேவையில்லை. இரண்டும் இருவிதமான கண்ணோட்டங்களில் ஏற்படுத்தப்பட்ட முறைகளாக இருக்கும். இது ஷாஃபி மதுஹப் பிரகாரம் சுன்னத் என்று வகுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். சிறப்பான விளக்கம் தெரிஞ்சது, இன்றைக்கு வந்த நேர்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த ஒரு நிகழ்வுல சந்திப்போம். ஜஸாக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான நேயர்களே, ஹஸரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குரான் ஹதீஸின் அடிப்படையில் தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள். அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை களைந்துவிட்டு வல்லோன் அல்லாஹின் இடத்தில் இரையச்சம் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக என்ற துவாவோடு இன்ஷால்லா அடுத்த ஒரு நிகழ்வில் தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரியத் சட்டங்கள்.